ட்ராவலிங்கை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக உண்மையான ட்ராவல் அப்படின்றது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் எப்படி முதல்ல குழந்தையாக பிறந்து அப்புறம் ஒரு மனிதனாக வளர்ந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 அவங்களோட வாழ்க்கையில் தவளை கற்றுக்கிட்டு நடக்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து டூ வீலர் ஓட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கார் ஓட்ட கற்றுக்கிட்டு இப்படி ஒவ்வொரு ப்ராசஸாக கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுறாங்களோ, அதுபோல் ஒரு மனிதனாகப்பட்டவன் முதல்ல உள்ளூர் சுற்றி அதுக்கப்புறம் வெளி மாநிலங்கள் சுற்றி அப்புறம் வெளிநாடுகள் சுற்றுனதுக்கப்புறம் என்ன திங்க் பண்ணணும், எல்லா நாடுகளும் இப்படி தான் இருக்கும் போல் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும், இந்த நாடுகளை தாண்டி ஒரு மனிதன் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணணும். நிச்சயமாக ஒரு மனிதன் சத்தியமாக அவர்களது ஆஸ்ட்ரல் பாடி மூலியமாக கண்டம் விட்டு கண்டம் கிடையாது, கோள்கள் விட்டு கோள்களே ட்ராவல் செய்ய முடியும். இதுதான் அட்டமாசித்திகளில் இதுக்கு பேர் அந்த ஆயக்கலைகள் 64 ஒரு மெயினான கலையாக சொல்லுவாங்க. என்னென்னா ஆகாய பிரவேசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பரகாய பிரவேசம்னா கூடு விட்டு கூடு பாய்தல். போகன் படத்தில் அதில் ஒரு மெயினான விஷயம் அந்த பரகாய பிரவேசத்தை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த நிறையா விஷயங்கள் கூடு விட்டு கூடு பாயிரத்தை பற்றி படங்கள் நிறையா வந்திருக்கு. இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா ஆகாய பிரவேசம். ஆகாய பிரவேசம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு உடலை விட்டு நம்மளது ஆத்மாவை வெளியே எடுத்து அந்த ஆத்மா மூலியமாக உடலுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் கனெக்ஷன் இருக்கும். எந்த நாடுகள் மட்டும் இல்லை, இந்த பூமியை கடந்து எந்த அண்டங்கள் கூட போயிட்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த ஆகாய பிரவேசத்திற்கு உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனிதன் முதல்ல நடக்க கற்றுக்கிறான், அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண கற்றுக்கிறான், அதுக்கப்புறம் வெளிநாடுகள் சுத்த கற்றுக்கிறான். ஆனால் அவனுடைய ட்ராவல் வெளிநாடுகளினுடைய அது அங்கே அது அங்கேயே முடிவதில்லை, அவனுடைய வாழ்க்கையே அங்கே தான் தொடங்குகிறது. ஸோ தேடல் இப்படியே சத்விசாரம் சொல்கிறார் வள்ளலார். இதை சத்விசாரம்னு என்னென்னா, இது எப்படி நடந்தது, அது எப்படி நடந்தது, இந்த வானம் எவ்வளோ பெருசு, பூமி எவ்வளோ பெருசு, சூரியன் எவ்வளோ பெருசு, இதை கடந்து இன்னும் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது, அண்டம்னா என்ன, கோள்கள்னா என்னென்னு, இந்த அறிவு எப்படி அகண்டு விரிந்து சென்று கொண்டே இருக்கிறதோ அதுபோல் ஒரு மனிதன் எப்படிலாம் ட்ராவல் பண்ணலான்னு நினைக்கும் போது, இந்த கோள்கள் விட்டு கோள்கள் செல்ல வேண்டும் அப்படின்ற அந்த ஆசை வரும்போது இந்த திருச்சிற்றம்பல கல்வி என்ன என்பது புரியும். எப்போது ஒரு மனிதன் திருச்சிற்றம்பல கல்வியை கற்றுக்கொள்கிறானோ அப்போது வாழ்க்கையில் அனைத்தையும் தன்னால் அவன் நிச்சயமாக அடைய முடியும் அப்படின்றது தான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஸோ ஹியர் ஐ வுட் சே ஒன் திங் வெரி கிளியர்லி, மனித வாழ்க்கையில் நிச்சயமாக மனிதன் என்பவன் ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தையாக இருந்தாலும் வளர்ந்து எப்படி பெரிய மனிதன் ஆகி அதுக்கப்புறம் வந்து முதியவர் ஆகிறாரோ அந்த வாழ்க்கை கடையிலேயே இந்த உடலில் ஆத்ம பலம் இருக்கும் போதே நிச்சயமாக மனிதன் என்பவன் ஆன்மலாபத்தை பெற்று பிறவியில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும். அதுதான் இந்த பிறவியின் நோக்கம். துபாய் போகலாம், ரஷ்யா போகலாம், மலேசியா போகலாம், எல்லாம் போங்க, எல்லா ஊரும் போங்க, நல்லா சுற்றி பாருங்கள். இந்த ஊரெலாம் சுற்றி முடிக்கிறீங்களோ இல்லையா, மெயினாக இந்த பாடியை விட்டு ப்ராப்பராக எக்ஸிட் ஆகி அண்டம் விட்டு அண்டம், கோள்கள் விட்டு கோள்கள், முக்தி நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். இதுதான் இந்த பிறவியின் நோக்கம், ரகசியம். நன்றி, வணக்கம்.